எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போன பின்னாடி, பையனையும் ஸ்கூலுக்கு அனுப்பின பின்னாடி, அதுக்கப்புறம் தான் அப்படியே வந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவக்கேடோ பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தது. சரி, இது எத்தனை நாளைக்கு அப்படியே வச்சுருக்குது அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுட்டேன். அதில் இருக்கிற அந்த சில்னஸ் எல்லாம் இறங்கின பின்னாடி அதில் வந்து இன்றைக்கி மில்க் ஷேக் போடலாம் அப்படின்ட்டு. லைட்டாக கோல்டாக இருக்கிறனால ரொம்ப சில்னஸ் வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான். மதியம் வந்து மீன் பொரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையில் வாங்கிட்டு வந்த மீன் தான். ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்ட பின்னாடி மீதி இருந்ததை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், சமைக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. மில்க் ஷேக் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீன்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து வெளியே மட்டும் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த அவக்காடோவில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, எங்கள் ஊரில் எங்கள் மரத்தில் வந்து இந்த வருஷம் ரெண்டாவது தடவை வந்திருக்கு. ஸோ எங்கள் ஊர்லன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா மாமியார் ஊரில் தான், கோத்தகிரியில். எங்கள் அம்மாவோட ஊரில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட வீட்டில் அங்கே வந்து ஒரு ஆறு ஏழு மரத்துக்கு மேலேயே இருக்குது. அதை வந்து நாங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து அப்படி சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்கே வந்து ஒரே ஒரு மரம் அங்கே இருக்கிற இடத்துல அவ்வளோதான் வைக்க முடிஞ்சது. ரொம்ப நாள் வந்து அம்மா ட்ரை பண்ணி வளராமல் இருந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வளர்ந்து வந்து இப்போ காய்ச்சும் முடிஞ்சிருச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அவக்கோட மரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இல்லைனா மூணு வருஷம் வர்ற காய்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வளர்ச்சி கம்மியாக இருக்கிற மாதிரியோ ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த வருஷத்துலேருந்து நிறைய காய் வரும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் காய். உங்களுக்கு எதுவும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பார்த்துருக்கீங்க இல்லைனா அது இதுக்கு ஏதாவது ரீசன் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். இந்த அவக்கேடோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரசாயன பொருளும் கிடையாது. வீட்டில் சாணி உரம், அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து சும்மா வீட்டில் இருக்க வேஸ்ட்டு வச்சு ரெடி பண்ண அந்த உரம் போட்டு வளர்த்துனது தான். ஸோ ரொம்பவே ஹெல்த்தி. நான் வந்து பழத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக சக்கரை தண்ணி போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து அடித்து எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்சின பால் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக மில்க் ஷேக்னால கண்டிப்பாக மில்க் சேர்க்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ ஜூஸ் போடுறதுப்போ நீங்கள் வந்து நார்மலாக தண்ணி, அதாவது ஐஸ் வாட்டர் அந்த மாதிரி எதை கூட சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு மீதி வந்து பால் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஒரு டம்ளர் குடித்தோம் அப்படின்னா காலையில் குடித்தோம்னா நமக்கு மதியம் வரைக்கும் பசியே எடுக்காது, அந்த அளவுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். இந்த குழந்தைங்களுக்குலாம் அதனால தான் வந்து கம்பல் பண்ணி ஊட்டி விடுவாங்க. நல்லா வந்து பசி தாங்கும், நல்லா எனர்ஜியாக விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட், வீட்டில் அங்கெல்லாம் இருக்கும்போது தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதெல்லாம் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பசி வந்துருச்சுன்னா நிறைய வந்து மரத்துக்கு அடியிலே விழுந்து கிடக்கும், பார்த்துக்கோங்க. அப்போ வந்துட்டு அதை எடுத்து அப்படியே வந்து கட் பண்ணி மட்டும் எடுத்துட்டு அப்படியே வந்து அதை கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, தோலை மட்டும் லைட்டாக எடுத்துட்டு. ஸோ தான் எங்கள் மரத்தில் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும். இந்த அவக்கடை பார்க்கும் போதெல்லாம் அம்மா ஞாபகம் தான் வரும். கல்யாணம் புதுசில் கூட அப்போ கூட சீசன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுக்கறதுக்காக கோயம்புத்தூருக்கு ஒரு டைம் வந்துட்டு போனாங்க. ஸோ அந்த ஞாபகமெல்லாம் வரும். பட் இப்போ அதை பற்றி பேசி எதுவுமே இல்லை, வருத்தம் மட்டும்தான் மிச்சமாகும். மில்க் ஷேக் ரெடி பண்ண உடனே ஃபஸ்ட்டு நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தங்கச்சிக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சக்கரை வந்து மட்டும் நான் ரொம்பவே வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன், அதிகமாக வேணாம் அப்படிங்கிறதுக்காக. சரின்ட்டு அவளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நானும் போய் உட்காந்து குடிச்சிட்டு வந்தேன். குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் எடுத்து வச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட ஆயிடுச்சு. மீனுக்கு வந்து மொத்தமாக மசாலா போட்டு வச்சிருக்கலாம், மிச்சம் இருக்கிறத வந்து நைட்டு வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும், அப்போ வந்து மீனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சங்கரா மீனை பொறுத்தளவுக்கு அந்த மசாலா வந்து நிறைய சேராது, இருந்தாலும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக, என் பையனோட ஃபேவரேட் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த மீனே வாங்குவோம். அதுக்கப்புறம் நான் வந்து மசாலா, மீன் மசாலா வந்து நான் நிறைய மசாலாலாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். வீட்டில் வந்து நாங்கள் குழம்புக்கு அரைக்கிற அந்த குழம்பு மிளகாத்தூள், உப்பு மட்டும்தான். இதோட டேஸ்ட்டு கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மசாலா சேர்த்துட்டு ஒரு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி, மசாலா ரொம்ப திக்காக இருந்தாலும் அங்கங்கே அப்படியே நின்றுக்கும். கரெக்டாக வந்து நம்ம அதை மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மீன் கூட வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே விரவி கிடச்சிரும். அதுக்காக நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பின்னாடி மீன் வந்து ஒவ்வொன்றா எடுத்து நல்லா மசாலாவை நல்லா இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சுட்டேன். இதுலேருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு எடுத்து வறுத்தோம்னா மசாலா வந்து நல்லா ஒட்டிக்கும். அப்படி இல்லைனா நார்மலாக நம்ம ஃபேன் காற்றுல வைக்கலாம், இல்லைன்னா வெயிலில் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்து எடுத்துடலாம், சீக்கிரமாக மசாலா வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். நீங்கள் வந்து எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நான் இந்த மாதிரி நல்லா வந்து தடவி விட்டுட்டேன். தடவி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தேவையான மீன் மட்டும் வெளியே வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து பாக்ஸ் போட்டு எடுத்து வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுட்டேன். அப்போ வந்து நைட்டு நம்ம வறுக்கிற
வர டைமுக்கு ஒரு 20-30 minutes முன்னாடி எடுத்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. மீன் அப்படிங்கிறப்போ நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இருந்தப்போலாம் பார்த்தீங்கன்னா மத்தி மீன், அயில மீன் இது ரெண்டும் தான் வந்து அங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மற்ற மீன்கள்லாம் வந்து எங்களுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேலிக்கட் சைட்லேருந்து வர்ற மீன் தான் அப்படிங்கிறதுக்காக இது மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மீன் மட்டும் தான் வாங்குவோம். இங்கே கோயம்புத்தூர் வந்த பின்னாடி தான் நிறைய மீன் வந்து நான் சாப்பிட்டே பழகினேன். அதாவது முக்கியமாக வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான், ஒர்க் பண்ணும்போது கூட அந்தளவுக்கு வந்து மீன் விரும்பி சாப்பிட மாட்டேன். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒவ்வொரு மீனாக வந்து புதுசு புதுசாக டேஸ்ட் பிடிச்சி இப்போ தான் வந்து எல்லா மீனுமே அப்படியே சாப்பிட்டு பழகிட்டு இருக்கேன். நீங்களாம் வந்து எந்த மாதிரி மீன் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். அம்மாவோட ஊர்கிட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த குளத்து மீன், ஏரி மீன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்காது. மீன் கிடைக்கிறது அப்படின்னா கடல் மீன் மட்டும் தான் கிடைக்கும். யாராவது போய் ஏரியில் அப்படியெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அப்படின்னு தான் வந்து அந்த மீன் கிடைக்கும். அதனாலே வந்து நாங்கள் குளத்து மீன், ஏரி மீன் அதெல்லாம் வந்து சாப்பிட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன் வந்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே வந்து நாங்கள் மீன் வந்து இந்த தேங்காய்ல வறுக்கிறது தான் பழக்கம். சமையலுமே பார்த்தீங்கன்னா தேங்காய் தான். ஸோ தேங்காய் ஊற்றிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மீனை வச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குத்து கருவேப்பிலையும் போட்டு விட்டுட்டேன். மீன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். மளிகை ஜாமான் கொஞ்சம் இருந்தது, அதை வந்து ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் திங்ஸ் வந்து மறந்துட்டு வந்துட்டேன். சரி ஈவினிங் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு முன்னாடி நாள் வாங்கிட்டு வந்ததை மட்டும் எடுத்து வச்சிட்ருக்கேன். கடுகு வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் வந்து என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, டீ வந்து நல்ல கலராக இருக்குது அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. நான் வந்து இந்த கோத்தகிரியிலேருந்து நாங்கள் அங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேக்ட்ரி தான் இந்த ஃபேக்ட்ரி. ஸோ அங்கே வந்து இந்த டீத்தூள் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் வந்து இங்கே மில்க் டீக்கு வந்து நான் இந்த கண்ணவரை டீத்தூள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கசக்காமல் ஒரு மைல்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த டீத்தூள் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ 1/2 kg பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதே வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மீன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து வெந்துட்டு இருந்தது, அதை இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டு விட்டுட்டு இடையிலே வந்து இந்த ஃபில்லிங் வேலையை வந்து நான் வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். மீனோட கலர் பார்த்துட்டு ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்லாம் வந்து எதுவும் நினச்சிடாதீங்க. நான் வந்து கேசரியே செஞ்சாலே மேக்ஸிமம் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான். நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இல்லாத ஆள் தான். அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைப்பேன். கேக் வந்து ஏதாவது பண்ணுறதுனா கூட ரொம்ப மைல்டாக தான் சேர்த்துப்பேன். ஸோ இது வந்து ஃபுட் கலர்லாம் கிடையாது. என்னோட குழம்பு மிளகாய் தூள் அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வந்து அப்படி இருக்குது. வழக்கமாக வந்து 2-3 days ஒன்ஸ் பண்ணுற இந்த மணி பிளான்ட் ஒர்க்கையும் வந்து முடிச்சாச்சு. கண்டினியூஸாக வந்து அதை கொஞ்சம் கேர் பண்ணிகிட்டே இருக்கிறனால இந்த வாஸ்து முங்கிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து க்ரோத் ஆயிடுச்சு. அது போக நம்ம வாங்கிட்டு வந்திருக்க மற்ற மணி பிளான்ட்ஸில் வந்து ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா அழுகி போயிடுச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னே தெரியல. உங்களுக்கு எதாவது ரீசன் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதோட அந்த எட்ஜஸ் மட்டும் அழுகி போகுது, மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து க்ரோத் இருக்குது. ஸோ நான் வந்து தண்ணி மட்டும் அப்பப்போ வந்து மாற்றி வச்சுட்டே இருக்கேன். அந்த வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா இது வந்து செத்து போகுது அப்படின்னா ரொம்பவே வந்து கவலையாக இருக்குது. அதனால் இன்னும் நிறைய பிளான்ஸ் வாங்கணும்னு ஆசை இருக்குது. காசு இருக்கும்போது ஒவ்வொன்றா வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த டைம் ஊருக்கு போயிட்டு வரும்போது கூட நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து இந்த வீடியோவில் காமிக்க முடியல. உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா வேலைக்கு போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முதலாளி இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்லெலாம் வந்து இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நான் அப்போலாம் நினைப்பேன் இது எதுக்கு வெளியே வைக்க வேண்டியதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க என்ன இவங்க அப்படின்லாம் நினச்சிருக்கேன். பட் வந்து நமக்கு விஷயம் தெரியும் போது தான் வந்து ஓ இதில் இப்படியெல்லாம் கூட இருக்குல்ல அப்படின்னு சொல்லி. நீங்கள் யாராவது இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வேலையை முடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீனும் ரெடி ஆயிடுச்சு. மீன் வந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. எனக்கும் தங்கச்சிக்கும் மட்டுங்கிறனால இந்த மீன் வந்து கரெக்டாக இருக்கும். இது மட்டும் ரெடி பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து வந்து மணி பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல அங்கங்கே கொண்டு போய் வச்சாச்சு. மீன் வறுத்து வச்சுட்டேன். இருந்தாலும் வந்து கொஞ்சம் டைம் வந்து சாப்பிட்ற டைம் இருந்தது, 12:45 அப்படி தான் இருந்தது. சரி ஒரு 1:30 போல் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி வந்து துவைச்சி வச்சுருந்தது அப்படியே இருந்தது. அதை வந்து மடித்து பீரோவில் வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து மடித்து எடுத்து வச்சுட்டேன். துணி மிஷினில் போட்டாலும் சரி கையில் வந்து வாஷ் பண்ணாலும் சரி இந்த துணி மடிக்கிற வேலை மட்டும் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும், அதே டைமில் நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலையாகவும் மாறிடுது. ஃப்ரீயாக இருக்க டைமில் ஜாலியாக சமணங்கள் போட்டு உட்காந்து ஒரு பாய் எடுத்து போட்டு அதில் போட்டு மொத்தமாக மடித்து வைக்க ஆரம்பிச்சிருவேன். இல்லை அப்படின்னா கட்டலில் போட்டுட்டு சுற்றி வர துணியை வச்சுக்கிட்டு கட்டலில் வந்து நடுவில் உட்காந்து மடிக்க ஆரம்பிச்சிருவேன். அதான் பிஸியாக இருக்க டைமில் வந்து 2-3 நாள் போட்டு வச்சிருவேன். ஸோ வந்து ஸோ துணி மடிக்கிற வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு 2 விதமான ஃபீலிங்ஸை வந்து கொடுத்துருக்கு. சாப்பாடு வடித்து வச்சு விட்டுட்டேன்.
மீன்லாம் பொரிச்சு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு விட்டேன். ஏன்னா அது போட்டுவிட்டா பக்கத்தில் இருக்க வேண்டியதில்லை, ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு விட்டுட்டோம்னா அது பாட்டில் வெந்துட்டுருக்கும் அப்படின்ட்டு. அரிசி வச்சு விட்டுட்டு போய் தான் துணி மடித்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மடித்து முடிக்கிற அந்த ஒரு 35 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதையும் மடித்து விட்டுட்டு அப்படியே நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கு குருமா பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து சுண்டலும் ஊற வச்சு விட்டுட்டேன். நைட்டு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மீன் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஆளுக்கு இன்னொரு ஒரு துண்டு தான் வரும். சப்பாத்திக்கு ஏதாவது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுண்டல் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் தங்கச்சி வந்து தயிர் வந்து தாளிச்சு கேட்டால் சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து தயிர் தாளிச்சுட்டு அது கூடவே வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே வந்து சேர்த்து தாளிச்சிட்டேன். அதே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி பிடிக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு தயிர் சாப்பிட்டா அடிக்கடி வந்து ரொம்ப சளி பிடிச்சிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த டேஸில் தான் வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாமே போட்டு தாளித்து கொடுப்பேன். அவருக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தங்கச்சி பாத்திரம் கழுவி வைக்கும்போது இந்த அயன் கடாய் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் வழக்கமாக எல்லா பாத்திரமும் கழுவி வைக்கிற மாதிரி இதே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கவுத்தி வச்சுட்டா நானும் வந்து அர்ஜென்ட்டில் வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது தான் பார்த்தேன் ஃபுல்லாக வந்து நல்லா துரி ஏறிடுச்சு. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிட்டோம்னா ஹீட் பண்ணி எண்ணெய் தடவி வைக்கணும், அவளுக்கு தெரியல அப்படியே விட்டுட்டனால இப்படி நாசாயிருச்சு. சரின்னு வச்சுருந்துட்டு அன்னைக்கு வந்து சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து டைம் இருக்கிறனால சரி அதையும் முடிச்சிடலாம் கையோடு அப்படின்ட்டு எனக்கு இந்த கடாய் இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி அதையும் வந்து பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த துரு எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய பொருள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், லெமன் மட்டும்தான். அடுப்பில் வந்து கடாயை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு லெமன் சாரை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி ஒரு 2-3 டைம் எடுத்தோம் அப்படின்னா ரெடி ஆயிரும். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாகவே இருந்தது, ஏன்னா நிறைய வந்து துரு பிடிச்சிருச்சு நல்லா. அதில் வந்து தண்ணி வேறப்பட்டிருக்கு. அடுத்த நாள் காலையில் எப்படி யார் அதில் தண்ணி இது பண்ணனே தெரியல, பையனா இல்லை ஹஸ்பண்டா இல்லை தங்கச்சியானே தெரியல. தண்ணி வேற நெக்ஸ்ட் டே ஊற்றி வச்சுட்டாங்க. நான் அடியில் தான் வச்சுருந்தேன், லாஃப்ட்டுக்கு அடியில் தான் வச்சுருந்தேன். இருந்தாலும் எப்படி தான் அதில் வந்து தண்ணி பட்டதுன்னு தெரியல. ஸோ 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இந்த மாதிரி கடைசியாக ஹீட் பண்ணிவிட்டு லெமன் போட்டு இது பண்ணும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து துருவெல்லாம் வந்துருச்சு. கடைசியாக இந்த டைம் வந்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா துருவெல்லாம் ரிமூவ் ஆகி சூப்பராக வந்துருச்சு. அதை ஒரு துணி வச்சு தொடச்சி விட்டுட்டு இன்னொரு டைம் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டேன். ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்து துருப்பிடிச்சி இருந்ததை ஒரு 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இன்னொரு டைம் வந்து இந்த கடாயில் கை வச்சா கையை வெட்டுவேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். நீ வாஷ் பண்ணலனாலும் பரவாயில்ல, பட் வாஷ் பண்ணி இந்த வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவளுக்கு தெரியாது நான் தான் சொல்லியிருந்திருக்கணும், சொல்லாமல் விட்டது என் தப்பு தான். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இருந்தது கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. மதியம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்த பின்னாடி என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழம்புரி ரொம்பவே பிடிக்கும். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்த நேந்திர பழம் பார்த்தீங்கன்னா இருந்தது. சரி அந்த பழத்தில் வந்து பழம்புரி கொஞ்சம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour முன்னாடியே மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடைசியில் வந்து வாழைப்பழத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து வாழைப்பழத்தை முழுசாக போடலை, ஏன்னா வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இருக்கிற எண்ணெயில் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா பாதி பாதியாக கட் பண்ணி போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் வந்துட்டு டிப் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணுறது தான். இந்த பேட்டருக்கு பார்த்தீங்கன்னா மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, சீரகம், உப்பு இது மட்டும் சேர்த்தா போதும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பனானா மாவு அதில் டிப் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்மளோட டீயும் ரெடி பண்ணியாச்சு. எனக்கும் தங்கச்சிக்கு மட்டும்தான் ஒயிட் சுகரை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரௌன் சுகர் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் வந்து ஒயிட் சுகர் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கடைசியாக குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி மட்டும் ஒயிட் சுகர் போட்டு எடுத்துக்கிட்டோம். பழம்புரி வந்து எங்கள் ஊரில் நாங்கள் வந்து டவுனுக்கு வரும்போது எல்லாமே வந்து டீ கூட வந்து மோஸ்ட்டாக வந்து நாங்கள் லைக் பண்ணி சாப்பிட்ற விஷயம் வந்து இந்த பழம்புரி தான். அங்கெல்லாம் வந்து டீ கடையில் இது இந்த உள்ளி வடைன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த வெங்காய வடை இருக்கு இல்லையா, அது எக் பஃபு இதெல்லாம் வந்து அங்கே இருக்க பேக்கரியில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சுட சுட வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கி சாப்பிட்ருக்கோம். பழம்புரிங்கிறது அவ்வளோ ஒரு ஃபேவரேட். ஸோ ஈவினிங் வந்து சூப்பராக டீ வச்சு அது கூட வந்து குடித்தாச்சு. குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தானே ரிலையன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது, ஒரு சில பொருள் வாங்க வேண்டியிருந்தது எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்தாச்சு.
ஆதி வந்து நான் முன்னாடி வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவனுக்கு வந்து இந்த நேந்திர பழம் கூட நெய் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி கொடுக்குறது, அந்த ஒரு மிக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அதனால் அவனுக்கு கொஞ்சம் நேந்திர பழம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிட்டு, எங்களுக்கு வந்து மலை வாழைப்பழம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். வாங்கிட்டு அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ்க்கு வந்து கொஞ்சம் ஏதாவது வேணும், அவன் ஈவினிங் வந்தால் கேட்பான், அதாவது வந்த உடனே கேட்பான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5:30 அந்த மாதிரி தான் வந்து பால் கொடுப்பேன். அவன் வந்து 3:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவான். ஒரு சில டைம் ஜூஸு அப்படி இல்லைனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து சாப்பிட்ற மூடு இல்லை அப்படின்னா இந்த ஆப்பிள் வச்சு மில்க்ஷேக் அந்த மாதிரி ஏதாவது போட்டு அவனை குடிக்க வச்சு அனுப்பிடுவேன். மேக்ஸிமம் டைம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டானா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பண்ணுவான். அந்த டைமில் வந்து ஆப்பிள் கூட கொஞ்சமாக பால் நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் அதில் 2 டேட்ஸ் போட்டு நல்லா அரைச்சிட்டு அவனுக்கு வந்து கொடுத்துருவேன். அதை கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டுட்டு போவான். அதனால் வந்து அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போலாம் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த இது மிளகா வந்து இந்த நீட்ட மிளகா கிடைக்கவே மாட்டேங்குது. நான் இருக்கிற ஏரியாவில் தான் அப்படியா இல்லை எல்லா இடத்துலையும் அப்படியானே தெரியல. சந்தைக்கு போனால் கூட ஒரு சில டைம் கிடைக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக வந்து சந்தைக்கு போகிறது இல்லை, ஆஃப்டர் கொரோனா போகிறதே இல்லை சந்தைக்கு. ஹஸ்பண்ட் வரும்போதே ஒரு வர வழியிலே ஒரு காய் கடை வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுவார். அங்கே வந்து எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த நீட்ட மிளகா பார்த்ததும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். எனக்கு வந்து இந்த மிளகா என்னன்னே தெரியல, பார்க்க அழகாக இருக்கனால எல்லாத்துக்கும் இது தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். குண்டு மிளகாயை விட இந்த மிளகா தான் ரொம்ப பிடிக்கும். சரின்ட்டு அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் தேங்காய் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆப்பம் வந்து கொஞ்சம் செய்யலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பூசணிக்காய் வந்து காலையில் வந்து வெறும் வயிற்றுல வந்து கொஞ்சம் நாளைக்கு இந்த ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு பூசணிக்காயை வந்து அது கூட இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு ட்ரைன் பண்ணி குடிக்கிறது. மிளகாய் தூள் கூட நான் சொல்லும்போது அதை எப்படி சொல்கிறது, எவிடன்ஸோட காட்டினா தானே யாருமே நம்புவாங்க. பாருங்கள் நான் எவ்வளோ தூள் அரைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு இதோட கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மிளகாய் தூள் தான் வந்து நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். இது குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் புளி குழம்புல ஆரம்பித்து மீன் குழம்பு சிக்கன் குழம்பு ஃப்ரை வரைக்கும் வந்து நான் இந்த மிளகாய் தூள் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக வந்து நாங்கள் சாப்பிடுவோம். அதே டைமில் ஆதிக்கு வந்து பையனுக்கு வந்துட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்குவோம். ஸோ அதுக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து நான் பண்ண மிளகாய் தூள் தான் இது. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே வந்து இந்த டேஸ்ட்டை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு டைம் வந்து தூள் அரைக்கும் போது சொதப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நல்லா வந்து எஃபர்ட் போட்டு நல்லா வெயில் இருக்கிற டைம்லேயே 2 கிலோ அந்த மாதிரி பண்ணி வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறது, ஒரு 4 மாதத்துக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 பீஸ் செட் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸு. ஸோ வந்து இது 429 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், அதான் வாங்கியிருந்தேன். அந்த காசுக்கு ஏற்ற குவாலிட்டியில் தான் இருக்குது. இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் இமேஜஸில் பார்க்கும்போது ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. பட் வந்து ஓகே, அந்த ப்ரைஸ்க்கு ஓகே அப்படிங்கிற குவாலிட்டியில் தான் வந்து இருக்குது. இது வந்து இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, சும்மா ஏதாவது போட்டு மூடி வைக்கிறது அப்படி தான் வச்சிட்ருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு மேலே தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.